ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாளத்துல இந்த வருஷம் வெளியான ஜோ அண்ட் ஜோ அப்படின்ற டிராமா படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு மூணு பசங்களை நமக்கு காட்டுறாங்க. இந்த மூணு பசங்களோட பேரெல்லாம் போக போக நான் சொல்றேன். இந்த மூணு பேருமே ஒருத்தனை அடிக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் இன்னைக்கு வரட்டும், அவனோட வாய்கியெல்லாம் குழப்பிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப படத்தை ஆரம்பத்துல இருந்து நமக்கு காட்டுறாங்க. லாக்டவுன்ல நடக்க போயிட்டு மீன்
மீனை புடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் சுந்தரத்தோட தூண்டில ஏதோ மாட்டின மாதிரி இருக்கு, ஏதோ பெருசா மாட்டிருக்கு புறா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. ரெண்டு பேருமா சேர்ந்து இழுக்கிறாங்க, ஒரு பெரிய மீன் தான் மாட்டிருக்கு. இதை பத்தி ஜோ கிட்ட சொன்னா ஜோவும் வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க மூணு பேர் சேர்ந்து அவங்க ரெண்டு பேரை பயங்கரமா கிண்டல் பண்றாங்க. வீட்டுக்கு வந்த சுந்தரமும் அக்காவை பாக்குறாரு. அக்காவை பார்த்தோன்னா இந்த மீனை நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஜோ கிட்ட கொடுத்து விட்டுறாரு. ஜோவும் அம்மா எவ்வளவு பெரிய மீனை புடிச்சிருக்கா பாருங்க அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட எல்லாம் காட்டிட்டு இருக்காரு. இவர் உட்காந்துருக்கும் போது அந்த இடத்துக்கு அக்கா வராங்க. அக்காவும் மேக்கப்காக சில கிரீம் எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. உனக்கும் பூசி விடவா அப்படின்னு கேட்டு அவரோட முகத்துல பூசி விட்டுட்டு இருக்காங்க. நீங்க போகும்போது என்னையும் கூட்டு போங்கடா, வீட்டுல ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொன்னாங்க. உன்னெல்லாம் கூட்டிட்டு போக முடியாதுன்னு இவரும் சொல்றாரு. அக்காவும் என்ன சொல்றாங்கன்னா, வீட்டுல நிறைய சென்டர் ஃபிரெஷ் கவர் இருக்கு, எதுக்காக அதை யூஸ் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இவரும் அவரோட ரூம்ல இருக்காரு. இவர் எப்பவுமே லூடோ ஒரு பொண்ணு கூட சேர்ந்து விளையாடுவாரு. அந்த பொண்ணோட பேர் கேப்டன் மார்வல் அப்படின்றது. அந்த பொண்ணு ஜாலியா மெசேஜ் பண்றாங்க, இவரும் ஜாலியா அவங்க கிட்ட மெசேஜ் பண்றாரு. ஈரனோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஈரன் கிட்ட அதிகம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலையை விடுவாங்க. எப்ப பாரு எதுக்காகமா வேலை விட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஈரனோ கோவப்படுறாங்க. சரி அந்த துணியை மட்டும் காய போட்டு அப்படின்னு ஒரு வேலையை கொடுத்துறாங்க. ஈரனோ புலம்பிக்கிட்டே துணியை காய போட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை அப்பவும் நோட் பண்றாரு. அப்பவும் வேகமா ஈரன் பக்கத்தை வராரு. இவர் ரொம்ப ஜாலி டைப் இருப்பாரு. நான் பாத்துக்கிறேமா, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பொண்ணுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் உடனே செஞ்சிருவாரு. இப்பதான் ஜோ முழிச்சு வெளியே வராரு. அவர் மேல இருந்து பார்க்கும் போது கீழே ஈரன் என்ன பண்றாங்கன்னா, யார் கூட போன் பேசிட்டு இருக்காங்க. இவ யார் கூட போன் பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. சரி நம்ம கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி ரெடி ஆகி கிளம்ப போறாரு. அப்போ வரைக்கும் ஈரன் போன் பேசிட்டு தான் இருக்காங்க. யார் கூட தான் இவ்வளவு நேரம் பேசுறா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வாசல் கிட்ட வராரு. இப்ப லெட்டர் பாக்ஸ்ல ஒரு லெட்டரை பாக்குறாரு. அதை படிக்கலாம் அப்படின்னு பிரிச்சு படிக்கிறாரு. அது லவ் லெட்டர் மாதிரி தான் இருக்கு. டியர் ஜோ அப்படின்ற மாதிரி தான் அந்த லெட்டர் ஆரம்பிக்குது. நம்ம அக்காக்கு தான் வந்திருக்கு போல அப்படின்ற மாதிரி இவரும் ஷாக்க வராரு. இந்த விஷயத்தை அங்கிருந்து ஈரனும் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதை படிச்சு முடிக்கிற இவரும் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. அப்படியே கசக்கி கீழே போட்டுறாரு. யார் வச்சிருப்பா அப்படின்னு நினைக்கிறாரு. அப்பதான் ஒரு பச்சை பைக் அங்க கிராஸ் ஆகி போகுது. இவன் தான் இந்த வேலையை பார்த்திருக்கான் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஜோவும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே அந்த இடத்துக்கு வராரு. நிறைய ஃப்ரெண்ட் இருக்காங்க, கண்டிப்பா சொல்லக்கூடாதுன்னு முடிவு எடுத்துறாரு. பைக்கை பத்தி மட்டும் கேட்போம் அப்படின்றதுக்காக இந்த ஏரியால யாராவது இந்த பைக் வச்சிருக்கிறத பாத்தீங்களா அப்படின்னு கேட்கறாரு. அங்க இருக்க உங்களுக்கு யாருக்குமே தெரியல. கரிய ரெடி பண்ணிட்டு இருக்க சுந்தரமும் நான் பாத்ரூம் போயிட்டு வரேன், இதை மட்டும் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கிளம்பிருப்பாரு. இவங்க சரியா கவனிக்காம உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, அதனால அதை கருக விட்டுறாங்க. இப்ப நெருப்பு அணைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமா சேர்ந்து நெருப்பு அணைக்கிறாங்க. ஆனா கோழி வேஸ்ட் ஆயிருது. ஜோவும் வீட்டுக்கு திரும்பி வராரு. இவர் கசக்கி பேப்பர் கீழே போட்டாரு பாத்தீங்களா, அந்த பேப்பர் அந்த இடத்துல காணும். கண்டிப்பா அக்கா தான் எடுத்திருக்கா போல அப்படின்ற மாதிரி அக்காவும் முறைச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போறாரு. நைட்டு நேரம் எல்லாருமா ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டு இருக்கும் போது ஜோவா என்ன பண்றாருன்னா, அக்காவையே பார்த்துட்டு இருக்காரு. அக்காவும் மெசேஜ பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி என்ன மெசேஜ், எப்ப பாரு போனையே தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பியா அப்படின்னு இவர் கேட்கிறாரு. அதை நீ சொல்றியா, நீ கூட தான் அடிக்கடி போனை யூஸ் பண்ணிட்டு இருக்க, நான் ஏதாவது கேட்டேனா, எதுக்காக என்ன கேட்கற அப்படின்னு கோவப்படுறாங்க. சாப்பிட்டு முடிச்ச ஈரனும் அவங்களோட பாட்டியை பாக்குறதுக்காக வராங்க. பாட்டி உன்னோட பேரன் யாரையோ லவ் பண்றான், என்கிட்ட மறைக்கிறதுக்கு ட்ரை பண்றான், ஆனா நான் கவனிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஈரனை பொறுத்த வரைக்கும் தம்பிக்கு தான் அந்த லெட்டர் வந்தது அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அதுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேரோட பேரையும் ஷார்ட்டா ஜோன்னு தான் சொல்லுவாங்க. ஜோ இவங்களை பார்த்த மாதிரியே தானே வாசலுக்கு வந்திருப்பாரு. தம்பி எதுக்காக நம்மள பாத்துக்கிட்டே போறோம் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. அதே மாதிரி படிச்சு முடிச்சுட்டு லெட்டரை கீழே போட்டிருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவங்க தான் வந்து லெட்டரை எடுத்து படிச்சிருப்பாங்க. இவங்க தம்பிக்கு வந்த லெட்டர்னு நினைக்கிறாங்க, தம்பி இவங்களுக்கு வந்த லெட்டர்னு நினைக்கிறாரு. ஆனா யாருக்கு வந்த லெட்டர் அப்படின்றது நமக்கு தெரியல. இப்ப சொல்லிட்டு இருக்க ஈரன் என்ன சொல்றாங்கன்னா, என் டியூஷன்ல படிக்கிறல்ல அந்த பொண்ணாதான் இருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி யோசிச்சு பாக்குறாங்க. ஜோவும் புதுசா கல்யாணம் ஆன மாதிரி கார்ல வந்து இறங்குறாரு. இப்ப ஈரன் சிரிச்சுக்கிட்டே பேரண்ட்ஸ் எல்லாம் வர வைக்கிறாங்க. வந்து பார்த்த பேரண்ட்ஸும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வெறும் 14 வயசு தான் இருக்கும். இப்படிதான் உன்னோட பேரை வந்து நிக்க போறான் பாரு அப்படின்னு ஈரனும் பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே மறுநாள் காலையில நமக்கு காட்டுறாங்க, பாட்டிக்கு மருந்து கொடுக்கறதுக்காக ஒரு நபர் வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சம்பந்தத்தை நான் பார்த்தேன், நம்ம ஜோமலுக்கு பொருத்தம் பக்காவா இருக்கும், நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நான் உங்ககிட்ட பேசிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அம்மாக்கு ரொம்ப சந்தோஷம் தான், ஆனா ஜோமல் கிட்ட நீங்க தான் கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவரை நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க ஜோமலை பாக்குறதுக்காக வராரு. ஜோமலும் இந்த விஷயம் எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்க. அங்கிள் நான் படிக்க தேவையில்லையா அப்படின்னு படிப்பை பத்திலாம் சில விஷயங்கள் சொல்றாங்க. அவரோட வாயாலே இப்ப கல்யாணம் வேணாமா, நீ படிச்சுட்டே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல வச்சிருக்காங்க. இதை பாக்குற அம்மாவும் செம்மையா டென்ஷன் ஆகி ஈரனை முறைச்சிட்டு இருக்காங்க. இப்ப அந்த அங்கிளும் சிரிச்சுக்கிட்டே, சரிமா நான் கிளம்புறேன்னு கிளம்பிடுறாரு. அம்மாவும் பொறுமையா அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணுக்கு எவ்வளவு வயசு ஆயிடுச்சு, எப்பதான் கல்யாணம் பண்ணலாம் இருக்கீங்க அப்படின்னு கேட்டு இருக்காங்க. கரெக்டா இந்த இடத்துக்கு ஈரனும் வந்துடுறாங்க. இந்த விஷயத்த கேட்டுருவாங்க. இந்த டாபிக்கை விட்டு அவங்களுக்கு வேற பேச்சே கிடையாதா, அதெல்லாம் நான் படிச்சு முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்ற மாதிரி அப்பாவை பார்த்து சொல்றாங்க. அம்மாவும் கூட சண்டை போடுறாங்க. மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. ஜோவும் அந்த பையன் யாரா இருப்பான் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸும் ஜூஸ் குடுறா அப்படின்ற மாதிரி ஜூஸ் தராங்க. இவர் சோகமா இருக்கிறத பார்த்து என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. ஜோவும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. இதை கேட்கிற சுந்தரத்தோட முகம் சடனா மாறிடுது. எப்படி என்ன சொல்றாருன்னா, நம்ம லவ் பண்ற மாதிரி அவங்க யாரையாவது லவ் பண்ண மாட்டாங்களா, இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க இருக்க சுந்தரம் என்ன சொல்றாருன்னா, லவ் பண்ற பையன் நல்லவனா இருந்துட்டா பரவாயில்ல, அவன் ஒருவேளை கெட்டவனா இருந்தானா என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப ஜோவும் பயப்படுறாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கிறாரு. முதல்ல யாருன்றது எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சுந்தரம் சொல்றாரு. அடுத்த சில நாட்கள் ஈரன் என்ன பண்றாங்கன்னா, லெட்டர் ஏதாவது வருதான்னு பாக்குறாங்க. அதே மாதிரி தம்பியோட ஆக்டிவிட்டி எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா, அக்காவோட ஆக்டிவிட்டி எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. லெட்டர் வருதா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்காரு.
ஏபியும் சுந்தரம் கிட்ட என்ன கேக்குறாருன்னா, நீ ஜோவோட அக்காவை லவ் பண்றியாடா அப்படின்னு கேக்குறாரு. இதை கேட்டவன சுந்தரத்துக்கும் உள்ளுக்குள்ள ஷாக்கா இருக்கு. சுந்தரமா என்ன சொல்றாருனா, என்னடா இப்படி பேசிட்ட, ஃப்ரெண்டோட அக்காவை போய் நான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு கேக்குறாரு. இப்படிதான் என்ன பத்தி நினைச்சிருக்கல, எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கடா அப்படின்ற மாதிரி பயங்கரமா சீன் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. ஐயோ சாரி மச்சான், தெரியாம கேட்டுட்டேன், உன்னை போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் பாரு அப்படின்னு எபி சொல்றாரு. இவரும் நிம்மதியா மூச்சு விடுறாரு. இப்ப டியூஷனுக்கு பசங்க எல்லாம் வந்துடுறாங்க, அந்த இடத்துக்கு பாட்டியும் வராங்க. நான் ஒரு மந்திரத்தை சொல்லுவேன், அந்த மந்திரத்தை எழுதி என்கிட்ட தாங்க, அந்த மந்திரத்தை எழுதுனா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்லாம் பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்றாங்கன்னா, ஈரன் தான் அப்படி சொல்ல சொல்லிருப்பாங்க. இவங்க ஹேண்ட் ரைட்டிங் செக் பண்ணா யாருன்றத கண்டுபிடிச்சிடலான்றதுக்காக இப்படி பண்றாங்க. இப்ப பாட்டி சொன்ன மந்திரத்தை எல்லாரும் எழுதி பாட்டி கிட்ட தந்துடுறாங்க. இவங்களும் வேகமா வந்து ஈரன் கிட்ட தராங்க. பேர் எழுதி வாங்கியிருக்க மாட்டாங்க, ஒரு கையெழுத்து மட்டும் மேட்ச் ஆகுற மாதிரி ஈரனுக்கு தெரியுது. இதை யார் எழுதுனா அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டயா காட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு மேல டவுட் இருக்கும், அந்த பொண்ணு கிட்ட கேக்குறாங்க. அந்த பொண்ணு இல்லைன்னு சொல்றான். என்னடா இது இவ்வளவு இல்லைன்னா யாரா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பையன் இருப்பான், அந்த பையன் நான் தான் எழுதுனேன்னு சொல்றான். எது பையனா அப்படின்ற மாதிரி இவங்களும் உள்ளுக்குள்ள ஷாக் ஆகுறாங்க. ஜோவோ என்ன சொல்றாருன்னா, என்ன தெரியும் அது யாருன்றது என்னால கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்றாரு. இப்ப சுந்தரம் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வாட்ஸ்அப் எல்லாம் ஆக்ட் பண்ண தெரியும், உன்னோட அக்காவோட வாட்ஸ்அப் ஆக்ட் பண்ணிடலாமா அப்படின்னு கேக்குறாரு. ஓகே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் பண்றாங்க. இப்ப கரெக்டா போலீஸ் விளையாடுற இடத்துக்கு துரத்துறதுக்காக வராங்க. போலீஸ் வர்றது தெரிஞ்சோன்னா சுந்தரம் மட்டும் எஸ் ஆயிடுவாரு, இவங்க ரெண்டு பேர் மாட்டிப்பாங்க. போலீஸும் எல்லாருக்கும் பயங்கரமா அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. திரும்பி உங்களை பார்த்தனா தொலைச்சிருவேன், முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு அவங்களை அனுப்பிச்சுடுறாரு. ஜோவும் அக்கா அசந்த நேரம் எப்படியாவது அவங்களோட போனை எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த போனையே பார்த்துட்டு இருக்காரு. வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸையும் வர சொல்லியிருப்பாரு. அந்த ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து கொண்டாரம் பேசிட்டு இருக்காங்க. ஈரனும் குளிக்க போலாம் அப்படின்னு கிளம்பிடுவாங்க. இதுதான் கரெக்டான சமயம் அப்படின்ற மாதிரி ஈரனோட போனை எடுத்துட்டு வேகமா இவங்களோட ரூமுக்கு வந்துடுறாங்க. இவர் என்ன பண்றாருனா, என்ன லாக்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஊதுறாரு. கரெக்டா அதை அச்சை காட்டிருந்து இவரும் ஓபன் பண்ணிடுறாரு. சுந்தரமும் அந்த போனை லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் அந்த போன்ல வர மெசேஜ் எல்லாமே லேப்டாப்ல வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்டா இதுதான் ஹேக்கிங்னு சொன்னியா, இதை எனக்கே பண்ண தெரியுமே அப்படின்ற மாதிரி எப்பயும் சொல்றாரு. ஈரன் வரதுக்கு முன்னாடி வேகமா ஈரனோட போன் அவங்களோட ரூம்ல வச்சிருவாங்க. ஈரன் யார் கூட சாட் பண்றாங்கன்றதை பாப்போம் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. ஈரன் சாதாரணமா பொண்ணுங்க கூட தான் சாட் பண்ணிட்டு இருக்காங்க, பெருசா எதுவும் இவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நேரம் போய் யாரையும் இருட்டவே செஞ்சிருது. இப்ப எப்பயும் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல சுந்தரமும் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஜோவும் அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. மறுநாள் காலையில ஈரனும் இவரோட ரூம்ல இருக்க துணியெல்லாம் எடுக்கிறதுக்காக வராங்க. இப்ப லேப்டாப் திறந்த மாதிரியே இருக்கு, லேப்டாப் ஏதாவது பண்ணிட போறா அப்படின்றதுக்காக இவரும் முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி அக்காவை அமைச்சிடுறாரு. எதுக்காக இவ்வளவு வேகமா போக சொல்றான் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இவரோட துணியெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க, துவைச்சிட்டு இருக்க அம்மா கிட்ட கொடுக்கறதுக்காக வராங்க. அப்பதான் அவரோட பாக்கெட்ல சிகரெட் பாக்ஸ் இருக்கிறத பாக்குறாங்க. மேல இருந்து இவரும் இந்த விஷயத்த கவனிச்சிடறாரு. இவங்களும் பாக்குறாங்க, சொல்லிடுறதக்கா சொல்லிடுறதக்கா அப்படின்ற மாதிரி சிக்னல் பண்றாரு. அது மீறி ஈரன் என்ன பண்றாங்கன்னா, உங்க பையன் என்ன பண்ணிருக்கான் பாருங்க, சிகரெட் எல்லாம் புடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு பாக்ஸ காட்டிடுறாங்க. இன்னைக்கு அவனுக்கு தொடப்பு கட்ட பிய போது பாரு அப்படின்ற மாதிரி வேகமா தொடப்பு கட்டி எடுத்துட்டு வந்துடுறாங்க. துரத்தி துரத்தி அடிச்சிட்டு இருக்காங்க. அவரும் விடுங்கமா விடுங்கமா அப்படின்ற மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடுறாரு. கடைசியில அங்கிருந்து கிளம்பிடுவாரு. தம்பி ஏதோ லேப்டாப்ல பாத்தான் பாத்தீங்களா, தம்பி ஒருவேளை அந்த பொண்ணோட போட்டோ தான் பாத்துருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்களும் லேப்டாப் எடுத்து செக் பண்ணுவாங்க. அப்பதான் இவங்களோட போனும் அந்த லேப்டாப்பும் கனெக்ட் ஆயிருக்கிறது தெரியுது. என்ன இந்த வேலை எல்லாம் பாத்திருக்கான் அப்படின்னு தம்பிக்கு கால் பண்றாங்க. அக்கா கோவமா பேசுறாங்கன்னு தெரிஞ்சோன்ன இவன என்ன பண்றான்னா, சுந்தரம் கிட்ட போனை குத்துறான், எப்படியாவது சமாளி அப்படின்னு சொல்றான். சுந்தரமா என்ன சொல்றானா, அவன் இங்க இல்ல வெளியே போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்கான். அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், அவன் பக்கத்துல தான் இருக்கான்ட்டு. அவன் என்ன வேலை தெரியுமா பாத்திருக்கான், அவன் இந்த வீட்டு பக்கம் வர வேணாம்னு சொல்லிட்டு வந்தானா காலெல்லாம் உடச்சிருவேன் அப்படின்னு கோவமா சொல்றாங்க. இப்ப எபியோட லவரும் கால் பண்றாங்க, இன்னைக்கு அவங்களுக்கு பர்த்டேவா இருக்கும், என்னோட வீட்டுல இருக்கவங்க எல்லாம் வெளியே போயிருக்காங்க, என்னோட வீட்டுக்கு வர முடியுமான்னு கேட்டிருப்பாங்க. இவரும் வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடுறாரு. ஃப்ரெண்ட்ஸும் நாங்க வரலன்னு சொல்றாங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, வற்புறுத்தி அவங்களையும் கூப்பிட்டு வந்துடுறாரு. நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வேகமா வீட்டுக்குள்ள வராரு. நம்ம பையன் சிகரெட் எல்லாம் பிடிக்கிறான் அப்படின்ற மாதிரி அம்மாவும் அப்பா கிட்ட சொல்றாங்க. அப்பாவும் என்ன சொல்றாருன்னா, சின்ன வயசுல நான் கூட தெரியாம திருட்டு பீடி எல்லாம் அடிச்சிருக்கேன், அதெல்லாம் ஒரு வயசு தான், போக போக சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எபியும் கேக்கோட அவங்க முன்னாடி வந்து நிக்கிறாரு. அவங்களுக்கான பர்த்டே சாங் எல்லாம் பாடிட்டு இருக்காரு. இப்ப ரெண்டு பேருமே கொஞ்சம் தள்ளி நிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஜோ என்ன பண்றாருன்னா, அந்த பச்சை பைக்கை பாத்துறாரு. அந்த இடத்துல தான் பச்சை பைக் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வீட்டு காம்பவுண்ட் சுவரியை எகிரி குச்சிடுறாரு. இந்த பைக் தானா கன்ஃபார்மா தெரியுமா அப்படின்னு சுந்தரம் கேக்குறாரு. கண்டிப்பா இந்த பைக் தான் அப்படின்ற மாதிரி ஜோ சொல்றாரு. ஜோ இப்ப செம்மையா டென்ஷன் ஆவாரு, அதனால வயிறு கலக்க ஆரம்பிச்சிருது. எனக்கு இந்த நேரம் பார்த்து வயிறு கலக்குது அப்படின்னு சொல்றாரு. அடப்பாவி இங்க எங்கடா போறது, அதெல்லாம் முடியாது, கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. இல்ல எனக்கு வர மாதிரி இருக்கு, எங்கேயாவது கூட்டு போ அப்படின்னா அந்த வீட்டிலேயே போலாம் அப்படின்ற மாதிரி அந்த வீட்டுல இருக்க பாத்ரூம்க்கு கூட்டு வராரு. இப்ப ஜோவும் பாத்ரூம் போக ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல இருக்க எபியும் நமக்கு காட்டுறாங்க, இவரும் ஒரு கிஸ் மட்டும் கிடைக்குமா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காரு. ஜோ பாத்ரூம் போயிட்டு இருக்கும் போதே திருடன் திருடன் யாரோ கத்துற மாதிரி இருக்கு. ஜோவும் பயந்து வேகமா அங்கிருந்து பதறி அடிச்சு ஓடுறாரு. எபியும் இந்த இடத்துல பதறி அடிச்சு ஓடுறாரு. யாருனால கத்துனாங்க அப்படின்றது தெரியல. இவங்க மூணு பேருமே இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏன்டா கழுவாமையே வந்துட்டியா அப்படின்ற மாதிரி அவரையும் போட்டு திட்டுறாங்க. மறுநாள் காலையில ஜோ வீட்டுல உட்காந்து இருக்கும் போது அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பையனை ரொம்ப தான் அடிச்சுட்டு அப்படின்ற மாதிரி எண்ணெயெல்லாம் எடுத்துட்டு வராங்க. அவரோட காலில் தடவிட்டு இருக்காங்க. இப்ப இவரும் என்ன சொல்றாருன்னா, நான் அந்த சிகரெட்டை வச்சிடலமா, அது சுந்தரத்தோட சிகரெட் தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரியான ஆளுங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் முதல்ல கட் பண்ணு அப்படின்ற மாதிரி அம்மாவும் சொல்றாங்க. இப்ப அப்பா சாப்பிட்டு இருக்கும் போது அம்மாவும் அந்த இடத்துக்கு வராங்க. என்னோட பையன் சிகரெட் பிடிச்சிருக்க மாட்டேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், சுந்தரத்தோட சிகரெட் தானா அப்படின்னு சொல்றாங்க.
வராங்க. சுந்தரமும் அக்காவோட குழந்தைய தூங்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா இந்த இடத்துக்கு எபியும் வராது. எபியோட லவர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க வீட்டுல தானே இவங்க ரெண்டு பேருமே போனாங்க. அங்க போலீஸ் எல்லாம் வந்து பயங்கரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்களா. அந்த வீட்டுல ஒரு காஸ்ட்லி பைக் இருந்ததா யாரோ அடிச்சு உடைச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்றாரு. இதை கேக்குற சுந்தரம் சமய ஷாக்க வருது. ஏன்னா இவர் தான் அந்த வேலையை பண்ணிருப்பாரு. என்னோட ஆளையே கரெக்ட் பண்ண பாக்குறியா அப்படின்ற மாதிரி அந்த பைக்கை சொல்லி சொல்லி அடிச்சிருப்பாரு. இவர் இப்படி சொல்லி அடிக்கும் போது தான் திருடன் திருடன் கத்திருப்பாங்க. இதெல்லாம் இவர்கிட்டயும் சொல்லிடுறாரு. இதை கேக்குற இவரும் சமய ஷாக்க வர்றாரு. இதுக்கப்புறமா இந்த ஊர்ல இருக்கிறது ஆபத்துன்னு சொல்றாரு. இப்ப ஈரின் அவங்களோட ரூம்ல இருக்க மாட்டாங்க. இவரும் வேகமா அந்த ரூமுக்கு வந்துடுறாரு. போன் எடுத்து செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போன்ல போய் சில டீடைல் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. சில சாட் எல்லாம் கவனிக்கிறாரு. ரெண்டு பேர் ஜாலியா பேசின மாதிரிலாம் இருக்கு. அதுல சில டீடைல் எல்லாம் இவர் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. கரெக்டா இந்த இடத்துக்கு ஈரினும் வந்துடுறாங்க. தம்பி போனை யூஸ் பண்றதை பாத்துறாங்க. என்னோட போன்ல என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. இவர் ஏற்கனவே அக்கா மேல சம கோவத்துல இருந்தாருல, அவங்க திட்டினதுனால, அதனால வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு. அக்காவை ரொம்ப மோசமா திட்டாரு. இப்ப கோவப்பட்டு அவங்களும் அவர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சண்டை போட்டு இருக்கும் போது அம்மாவும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. இவ ஏதோ ஒரு பொறுக்கிய லவ் பண்ணிட்டு இருக்கா, எப்ப ஓடி போவான்னு தெரியாது அப்படின்ற மாதிரி தம்பி சொல்றான். இப்ப அம்மாவும் என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா அவன் இஷ்டத்துக்கு வளர்றான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா அம்மா கேட்க மாட்டாங்க. பதிலுக்கு பயங்கரமா பொண்ணை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. இப்ப அந்த வீட்டுக்கு நாய் எல்லாம் வந்த மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த நாயும் பைக்கு கிட்டே நின்னுட்டு இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் எபியோட லவர் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நாய் பாத்ரூமுக்கும் பைக் இருக்கிற இடத்துக்கும் மாறி மாறி போயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேக்குற இவங்க ரெண்டு பேருமே பயப்படுறாங்க. என்ன ஆக போதும்னு யோசிக்கிறாங்க. இப்ப ஜோவோ இந்த இடத்துக்கு வராரு. அவன் யாருன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. யாரு பேரை சொல்லு அப்படின்ற மாதிரி இவங்களை நெட்ல சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம்ல தான் ரெண்டு பேருமே பேசியிருப்பாங்க போல. இவரும் ஐடியா சொல்றாரு. அவரும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சரி, அவனோட போட்டோவை போட்டிருக்கானா பாப்போம் அப்படின்ற மாதிரி இவங்களை தேடி பாக்குறாங்க. அவன் அவனோட போட்டோவை வச்சிருக்கவே இல்ல. ஒரு டாட்டோ மட்டும் தான் இருக்கு. அந்த டாட்டோவை பாக்குற சுந்தரமும் யோசிச்சு பாக்குறாரு. இவன் யாருன்றது எனக்கு தெரியும் சொல்றாரு. மீன் பிடிக்கிறதுக்காக ரெண்டு பேர் வருவாங்கல்ல, அவங்கள ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே வேற ஜோ அவன் மேல கோவமா இருப்பான். அவனை விடக்கூடாதுரா, அடிச்சு அவனோட வாயெல்லாம் குழப்பணும் அப்படின்னு சொல்றாரு. நீ கவலையப்படாத, நான் அவன் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சுந்தரம் சொல்றாரு. இப்ப கடைசியில எப்பயும் நானும் வரேன் அப்படின்ற மாதிரி இவங்க கூட வராரு. எப்பவுமே ஆறு சிகரெட் மூணு சென்டர் ஃபிரெஷ் மட்டும் தான் வாங்குவாங்க. ஆனா இந்த வாட்டி இவர் என்ன பண்றாரு, எனக்கு வெத்தலை பாக்கு மடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. போதை கொஞ்சம் அதிகமா வைங்கன்னு சொல்றாரு. இவர் அதை வாங்கிட்டு இருக்கும் போது கரெக்டா சொந்தக்காரர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆமா அங்கிள், நான் சிகரெட் பிடிப்பேன், அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும்னா தாராளமா சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த பெரியவருக்கும் ஒண்ணுமே புரியல, எதுக்காக பா இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. நீங்க எனக்கு சொந்தம் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொந்தத்தை பத்தி எல்லாம் புரிய வைக்கிறாரு. நீ எனக்கு சொந்தக்காரன், நீ சொல்லிதான் எனக்கு தெரியவே செய்து. நீ சிகரெட் பிடிச்சனா உனக்கு உடல் ரீதியான சில பிரச்சனை வரப்போது, எனக்கு என்னப்பா இதுல பிரச்சனை இருக்கு, தாராளமா நீ புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. இப்ப சுந்தரமும் அங்கிருந்து கிளம்புறாரு. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாயின் ஆயிடுறாரு. ஈரினும் ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்பாவும் கதவை தட்டாரு. இவங்களும் கதவை திறந்து அப்பா உள்ள வர வைக்கிறாங்க. அப்பாவும் பக்கத்துல உட்காந்து இருக்காரு. இவங்களும் அப்பா கிட்ட அம்மா சொல்ற மாதிரி இல்லப்பா அப்படின்னு சொல்றதுக்கு வராங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியுமா, நீ எதுக்காக எதை பத்தியும் கவலைப்பட்டு இருக்க, நீ ரிலாக்ஸா இருமா அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்புறாரு. இவங்க மூணு பேருமே அந்த நபருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் படத்தோட ஆரம்பத்துல நமக்கு காமிச்சிருப்பாங்க. சுந்தரமா என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு அடிக்கிற அடியில் அவனோட வாய் வெத்தல பாக்கு போட போது பாரு அப்படின்னு சொல்றாரு. திடீர்னு அவருக்கு மயக்க வர மாதிரி இருக்கு. இடகுடமா அங்கேயே மயங்கி விழுந்துடுறாரு. கொஞ்சம் போதை அதிகமா இருக்கும், அதனால தான் மயங்கி விழுந்திருக்காரு. வீரப்பா நம்மளை கூட்டு வந்துட்டு இவன் மட்டும் மட்டையாயிட்டான், இப்ப என்ன பண்றது அப்படின்னு எபி கேக்குறாரு. என்ன நடந்தாலும் சரி அவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஜோபம் சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல அந்த நபரும் தனியா அந்த இடத்துக்கு வராரு. கொஞ்சம் நில்லுங்க பிரதர், பேசணும் அப்படின்ற மாதிரி நிக்க வச்சிருக்காங்க. பேசுறதுக்காக கொஞ்சம் தள்ளி கூட்டு வராங்க. திடீர்னு போட்டு அவர் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எதுக்காக என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. என்னோட அக்காக்கா லவ் மெசேஜ் அனுப்புற அப்படின்னு கேக்குறாரு. சுந்தரம் இன்னும் சம்ம போதையில தான் இருக்காரு. அங்க என்ன நடக்குதுன்னே இவருக்கு சுத்தமா புரியல. இப்ப அடி வாங்கின நபரை என்ன சொல்றாருன்னா, எதுக்காக என்ன தேவையில்லாம அடிச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அந்த தங்கச்சிக்காக தான் அந்த அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன், அவளோட போன் உடஞ்சு போனதுனால கொஞ்ச நாளா தான் அந்த அக்கௌண்ட்ல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கா, இதுல உங்களுக்கு என்னடா பிரச்சனை, எப்பவுமே உன்னோட அக்காவும் என்னோட தங்கச்சியும் மீனை பத்தி தான் பேசிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஐயோ நம்ம தான் வேற மாதிரி புரிஞ்சுட்டுமா அப்படின்ற மாதிரி ஜியோ யோசிக்கிறாரு. இப்பதான் சுந்தரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா போதை தெரியுது. அவரும் எந்திரிச்சு வேகமா உன்னை விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி அந்த நபரை புடிச்சிட்டு தண்ணியில விழுந்துடுறாரு. இப்ப தண்ணியில போட்டு அந்த நபர் அடிச்சிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸும் வேணாண்டா அவனை விடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப போலீஸ் ஜீப் சவுண்ட் கேக்குது. இவங்களும் தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த இடத்தை விட்டு ஓடி வந்துடுறாங்க. நானே சாதாரணமா அதை தாண்டி போயிருப்பேன், நீ தான் தேவையில்லாம என்ன குழப்பி விட்டுட்ட அப்படின்ற மாதிரி ஜோபம் சுந்தரத்தை போட்டு திட்டுறாரு. ஆமாண்டா எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம், நீங்க சிகரெட் பிடிக்கிறதுக்கு கூட நான் தான் காரணம், ஏன்னா நான் தானே உங்க எல்லாத்தையும் கெடுத்தேன் அப்படின்னு சோகமா போறாரு. இப்ப எபியும் தோல் மேல கை போட்டு இவரை சமாதான பத்துறாரு. அவன் ஏதோ கோவத்துல சொல்றான், நீ எதுக்காக சீரியஸா எடுத்துக்கிற அப்படின்னு கேக்குறாரு. இவங்க மூணு பேருமே திரும்பி பேசிக்கிறாங்க. போலீஸ் அந்த வீட்டுல முதல்ல விசாரணை எல்லாம் முடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம இங்க வரலாம், அது வரைக்கும் எங்கேயாவது போலான்ற மாதிரி இவங்களும் முடிவு பண்றாங்க. ஜோமனும் யாருக்கும் தெரியாம அவரோட ரூம் வர்றாரு. ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்பதான் அந்த இடத்துல அக்கா ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்னுட்டு இருக்கிறத பார்த்து ஷாக்க வர்றாரு. என்ன சார் எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் கிண்டலா கேக்குறாங்க. ஏன்டா நீ ஒரு பொண்ணு கூட சாட் பண்ணா தப்பு கிடையாது, ஆனா நான் ஒரு பையன் கூட சாட் பண்ணா தப்பா, இது என்னடா லாஜிக் அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு பையன் கூட பேசினதுனாலே என்ன மோசமான பொண்ணுன்னு சொல்லுவியா, எப்படி உன்னால இப்படி சொல்ல முடியுது அப்படின்னு கேக்குறாங்க. ஏதோ ஒரு கோவத்துல தெரியாம சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி இவரும் சாரி எல்லாம் கேக்குறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸையும் முறைச்சு திட்டுறாங்க. இப்ப அம்மாவும் அந்த இடத்துக்கு வராங்க. திட்டினதெல்லாம் போதும், வாங்க காஃபி குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் கூப்பிடுறாங்க. இப்ப சுந்தரமும் காஃபி எடுக்கிறதுக்காக வராரு. சுந்தரம் நீ சிகரெட் பிடிப்பியா அப்படின்னு கேக்குறாங்க. இவரும்
யோசிக்கிறாரு. ஆமா நான் சிகரெட் பிடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் சிகரெட் எல்லாம் பிடிக்காது, அது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்றாங்க. இவரும் சரி இதுக்கப்புறம் பிடிக்க மாட்டேன்னு சொல்றாரு. சரி எப்படியோ ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்ம ஊருக்கு எல்லாம் போக வேணாம், இங்கே இருக்கலாம், எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் பேசிக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்பதான் வேற ஒருத்தவங்களோட வீடை நமக்கு காட்டாங்க. ஜோவோட போட்டோ வச்சு யாரோ வரைஞ்சிட்டு இருக்காங்க. இது ஒரு பொண்ணு தான் போல. இந்த பொண்ணோட அப்பாவும் இந்த விஷயத்த கண்டுபிடிச்சாரு. வேகமா ஜோவோட வீட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. எதுக்காக இவங்க ஜோவோட வீட்டுக்கு போறாங்க, போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் பின்னாடியே வராங்க. ஏண்டா என்னோட பொண்ணுக்கு 14 வயசு தான் ஆகுது, உங்களை நம்பி டியூஷனுக்கு அனுப்புனா நீங்க லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. லூடோ விளையாடும் போது ஒரு பொண்ணு கிட்ட பேசுவாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணு இவங்களா தான் இருப்பாங்க. இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது என்னடா அப்படின்ற மாதிரி சாட் எல்லாம் அப்பவும் காட்டாரு. அப்பதான் இவருக்கு அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணுன்றது தெரியுது. இந்த பொண்ணு தான் ஜோக்காக அந்த லெட்டரை வச்சிருப்பா. ஈரினா என்ன கேக்குறாங்கன்னா, உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் மேட்ச் ஆகலையே அப்படின்னு கேக்குறாங்க. வேணும்ட்டே தான் நான் மாத்தி ஹேண்ட் ரைட்டிங் எழுதி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. ஜோவோட அப்பாவும் அந்த பொண்ணோட அப்பா கிட்ட என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் சின்ன வயசு, பசங்க இப்படிதான் நடந்துப்பாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, எதுனாலும் நம்ம பார்த்து பேசிக்கலாம், முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி அவரை போக சொல்றாரு. அவரும் பொண்ணை கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஜோவும் சோகமா உட்காந்து இருக்காரு. அந்த இடத்துக்கு அக்காவும் வராங்க. உனக்கு மேக்கப் போட்டு விடவான்னு கேக்குறாங்க. இவருக்கு அக்கா கிட்ட பேசவே கொஞ்சம் தயக்கமா இருக்கு. இவரும் எதுவும் பேசாம இருக்காரு. இவங்களும் மேக்கப் போட்டு விட ஆரம்பிக்கிறாங்க. நீ மட்டும் ஒரு பொண்ணு கிட்ட மணிக்கணக்கா சாட் பண்ணிட்டு இருக்கலாம், அந்த பொண்ணை லவ் பண்ணலாம், ஆனா நான் பண்ணக்கூடாது அப்படின்னு கேக்குறாங்க. இவரும் என்ன சொல்றாருனா, இல்ல இல்ல நீயும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சரி நான் உன்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லணும், எனக்கும் ஒருத்தனை ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ஒரு லவ்வர் இருக்கான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க இவரும் அம்மா அம்மான்னு கத்துறாரு. இந்த இடத்தோட படத்தை முடிச்சிடறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.